நீ படிப்படியாக ஏறி மலை உச்சியை அடைவது போல நீயும் உன் வாழ்க்கையின் உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடையப் போகிறாய். நீ மேலே ஏறி உச்சத்தை அடைய ஏறி போக வேண்டிய படிக்கட்டுகள் நிறைய உள்ளன. எல்லாவற்றையும் நீ ஏறி கடந்து தாண்டி வர வேண்டும். வழியில் பல தடைகள் வந்து உன் பாதையை மறைக்கும். பல சோதனைகள் இடைமறித்து உன்னை திசை திருப்பும். நீ உன் இலக்கை எட்ட முடியாமல் அது உன்னை தடுக்கும். அது உன் மனதிற்கு சோர்வை தந்து இந்த முயற்சியையே விட்டுவிடலாமா என்ற எண்ணத்தை தோற்றுவிக்கும். அப்போதுதான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இது தோல்வியல்ல, சோர்வு, ஒரு சின்ன சறுக்கல். நம் வாழ்க்கை பயணத்தில் இடையிலே வந்த சின்ன சறுக்கல். இதை தாண்டி என்னால் மேலே ஏறி போக முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. சாய்பாபா உன் கைபிடித்து ஒரு உன்னதமான உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார், இது உறுதி. ஆகவே நீ உன் முயற்சியில் வெற்றி அடைவாய், வேண்டியதும் கிடைக்கப் பெறுவாய், உறுதியோடு இரு. சாய்பாபாவின் ஆசீர்வாதத்தால் நீ உன் இலக்கை அடைவாய், உன் வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்வாய். நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம். சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கலக்கம் எதற்கு? பாபா சரணம். ஓம் சா.